செதர்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். கையில வச்சிருக்கேன், எங்க அப்பா செதர்கா போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக், நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832 எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. உங்க பரம்பரை அப்படி சொல்ற பல்லா பெருசா இருக்கு. நீ சாப்பிடற மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு? பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும்? முதலாளி இந்த கல்லையாவது விட்டு போவீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். பூட்டிட்டு நீங்க போங்கடா, போங்கடே. ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி. வண்டியை தள்ளிட்டு வரைய டயர் தேஞ்சிடாத. பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய? வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும், வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க. கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது? அப்பா வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட் கரண்ட்னு சொல்றீங்க? இது நிலா வெளிச்சம். நிலா வெளிச்சமா? ஆனா ஆமா, நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சா நம்ம வீட்டு கரண்ட் கனெக்ஷனே வாங்கிருக்க மாட்டேன். அம்மா வாசம் இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன். எனக்கு நினைச்சா அதுக்குள்ள கடையில் ஒரு வேலை, நான் அவசரமா போயிட்டு வந்த. அப்ப நான் ஊருக்கு போ. நீங்க போயிட்டு பாருங்க. அது சொல்ல முடியாது, விடிஞ்சாலும் விடிஞ்சிருவேன். நீங்க போயிட்டு மொதல் வாங்க, நான் சாப்பிட்டு இங்க படுத்து. என்னது சாப்பிட போறியா? டேய் வண்டி ஸ்டார்ட் போடுறா, போற நிறுத்துறா, போய் போய் வாடா. அக்கா பாஸ்ட் பாத்தியா? உள்ள கூதுறா, கூந்துரு வாடா. அத்த மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலைக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு இதை கவனிப்போம். ஏண்டா சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன், வழியில உள்ள வெட்டி போட்டிருந்தேன், ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி லோயிங்கி டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏன் ஏண்டிய? ஏன் ஏண்டி? நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொடமாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே. ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பில் உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலதான் அப்பளம் பிடிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டுருக்கு. பாப்புல அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாரடா. வீட்டு சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதை நம்பி நீ ஏமாறாத, நீ போ மாப்பிள. ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யார் எனக்கு? ஆமா அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனதையும் போறி போத்திரி கப்புனு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா மாமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ள சாப்பிட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. நான் அதுக்கு தான் சொல்றது. டேய் பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புள்ளா. மச்சான் அரிசி என்ன வேலை வைக்குது? இருக்கா குழம்பு ஓடிடும், குளிப்பறிச்சுக்கிறேன். சட்டியோட தூக்கி ஊத்திரேன். அரிசி பிரியாணி அரிசியா? இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சன் அடிச்சீங்க? விரதம், தண்ணி விடுறி. அத்தை சுட்ட வட அடடா, என்ன பிரமாணம் தெரியுமா? அத்தை ஏன் அடிச்சீங்க? இது வேண்டதில்ல, தண்ணி குடுறி. அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அப்பளம் தெரிஞ்சுதோ என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில தும்பானோ? அது ஊர்காடா. நிறுத்துறா, இனிமே வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறதில்ல,
சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யாரும் சாப்பிடுறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாளன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான். நம்ம இருக்கிறமேனு இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். ஓ மச்சான், இன்னும் பாக்குறான், அதையும் படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்குதான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. அங்க ஊத்து சொல்றேன், குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்காவை கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம், இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். டேய் ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி மேல. அம்மா சாப்பாட்டுல ஊறு இருந்துச்சுல, அத தொட்டு சாப்பிடணும். நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய, எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி, தூக்கி விட்டுமா மச்சான். அட ஏங்க ஏமாவோட அடைக்கிறீங்க. அம்மா உங்க ஊர்ல இவ்வளவு அநியாயம் நடக்குது, தட்டி கேக்குறதுக்கு ஒரு ஆம்பளை கூட இல்ல இருக்காருங்க? இந்த பொண்ணோட தாய்மாவன் நிறைய வித்தைய தெரிஞ்சிருக்காரு, ஆனா ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா ஆளே காண்றது இல்லைங்க. அப்படி ஒரு ஆளா ராணுவ? அவரு சிங்கா சிக்கா நீக்கியா என்ன சொல்றாரு? நீ யாரு கேக்குற? பாக்கியா முதல்ல அவர் யாருன்னு சொல்லு. பிளாக்கியா சுபாக்கியா? பிளாக் பெல் சூன் அத்த கம்மிங் ஃப்ரம் சூப்பர் யா ஊர்க்கியா குடியாக்கியா கிடைக்கியா? ஊர் குடியா கிடைக்கிற நீ வந்து கேக்குற ஆனுங்கயா? ஆவாக்குறாரு உங்க குடிய கெடுக்க வந்திருக்கணும். அக்கியா 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 என்ன தம்பி பாருங்க ஐயா இன்னைக்கு புதன்கிழமை, புத்தருக்கு விசேஷமான ஆளு, அண்ணன் யாரு கூட சண்டை போட மாட்டா. இவ்வளவு சாப்பாடு தொழில் பண்ணீங்க. மாமா இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம். வணக்கங்க பாப்பா. ஆகாட ஆகாட ஆடு. நான் அந்த குழந்தையா இருந்திருக்க கூடாதா? ஏய் என்ன நீ இது அந்த ஆள் சாப்பிடுறதையே பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே பாப்பா. ரெண்டு கோழி நிறலாம் இருக்கும், பரவாயில்ல. அப்படிங்கிற பாட்டை தெளிவா ஜப்பான் வாசியில பாடுறாரு பாத்தீங்க? ஆமா கியா. ஆஹா சந்தனத்தை உரைச்சினது போதும், நாங்களாம் இங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். நீங்களும் என் மச்சானும் கொஞ்சம் ஓரமா போங்க. கூச்ச கியா? ஆமா ஆம்பளை இருந்தத்தானே கூச்சப்படுத்துக்கு. அம்புஜா அம்புஜா கிச்சா கிச்சா அம்புஜா தொங்கு கிச்சா தொங்கு கிச்சா தொங்கு கிச்சா. என்ன தொங்கிருச்சான்னு அங்க பார்த்து சொல்றேன், எனக்கே புரியாம உளறிட்டு இருக்க, நீ வேற ஏண்டா நடுவு வந்து குழப்பற? அம்புஜா உண்மைய சொன்னா ரோஷம் மட்டும் வருது. பஜன்கா பஜன்கா தினம்கா தினம்கா நிஜம்கா நிஜம்கா. ஒண்ணும் இல்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
குடியும் குடுத்துமா பத்து பண்ணு பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம். நோக்கியா நோக்கியா இல்லையேங்கிறார். ஒண்ணுக்கியா ரெண்டுக்கியா ஒண்ணு மேல ஒண்ணு பெத்துக்கணும் சொல்றாரு. அது எப்படி முடியும் ஒண்ணு மேல ஒண்ணு பெத்துக்கிறதுக்கு? நீங்க ரெண்டுக்கியா ரெண்டு பெத்துக்கலாங்கிறார். கவர்மெண்ட் சட்டம் கியா கவர்மெண்ட் சட்டத்தை ஃபாலோ பண்ணும் சொல்றாரு. ஆமா கியா ஆமாங்கிறார். என் மாமா மேல எனக்கு கொள்ள ஆசை. பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால பாலக்காட்டுல இருந்தப்போ இவ அம்மா பாருக்குட்டிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பத்தே மாசத்துல இவளை பெத்து போட்டுட்டு ரெண்டே வருஷத்துல த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஓனரோட அவ ஓடிட்டா. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என் குடும்பத்துல காதலோ காதல் கல்யாணமோ நடக்கவே கூடாதுன்னு. வயசு பசங்க அவங்க ஊரை விட்டு ஓட்டா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது. அவன் போற ரூட்லயே போய் அவனை நான் மிட்டக்கறேன். அடம் பிடிக்காதயா பாரு. மொட்டை மொட்டையமா வந்துடுறாங்க கூட. யோ கணக்கே, உன்னத்தையா நான் பார்க்க வந்தேன். நானும் உன்னத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாத்தியா ரெண்டு பேருக்கும் ஒரே நினைப்பு, ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுயா. ஆமா என்ன விஷயம்? ஒரு சிக்கல். வேலையிலயா? இல்ல வாழ்க்கையில. அப்படி என்ன சிக்கல்? நான் வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ண நான் விரும்பிட்டேயா. ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க தெரியுதுங்களே. அரைச்சே கஷ்டமாளுங்க, அதுக்கெல்லாம் கிளங்கத்தையா. நீ முத நாள் அறிமுகப்படுத்தினிய, இவதான் இங்க மெயின். நல்ல மப்பு மந்தாரம்மா. அந்த பொண்ண நான் விரும்பிட்டேன், அவ லேசா என்ன டச் பண்ணிட்டான், நானும் அவளை டச் பண்ணிட்டேன். ரெண்டு பேருக்கு டச்சிங் டச்சிங் நடந்து போச்சு. அவளை நான் தனியா சந்திச்சு டச் பண்ணலாம்னா அவளுக்கு ஒரு அப்ப இருக்கானாமே. அவ ஆள் எப்படி? அவனா ரொம்ப பொல்லாதவனாச்சே. இந்த மாவட்டத்திலே பெரிய ரவுடியாச்சே. யாரு? எங்கிட்டியா? இந்த மாவட்டத்துல பெரிய ரவுடி, மாவட்டத்துல பெரிய ரவுடி எல்லாம் நடக்காது. உன்ன பாக்காம இருக்க முடியல, உன்ன தனியா பார்த்து கொஞ்ச நேரம் கிளி கிளிப்பா இருக்கலாம்னு ஒரு முட்டா பையிட்ட நான் ஐடியா கேட்டேன். அவன் உன் வீட்டு நம்பருக்கு பதிலா வேற வீட்டு நம்பரை கொடுத்துனா கூரை பிரிச்சுட்டு குதிச்ச. எல்லா குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சு கடிச்சு வச்சுட்டாங்க. என்னால சாப்பிட கூட முடியல. கொடைக்கால் தரமாட்டியாக்கும். தங்கத்திலே ஒரு குறை உண்டெங்கிலும் தரத்தினில் குறைவதுண்டோ? ஐயோ வலிய கூட தாங்கிக்கலாம், இவ பாட்ட தாங்க முடியலடா சாமி. கொஞ்சம் பாடாம ஊற்று. இது நாய்க்கு வச்சு இந்த சோறாது? நாய் நன்றி உள்ளதையா? ஊட்டு ஊட்டு. பத்தரை பன்னெண்டு யமகண்டம் சத்ரு பயம். எங்க அந்த மாவாடு ரவுடி? இன்னைக்கு அவனை தோரணம் கட்டி தொங்க ஊட்டுற. எங்க அவன்? அட பாவி நீயா, நான் சைட் அடிக்கிற பொண்ணு, இந்த வயசுல நீ சைட் அடிக்கிறிய, நீ விளங்குவியா? யோ அசிங்கமா பேசாத. நீ காதலிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே, அந்த பொண்ணோட அப்பனா? அப்பனா நீ பின்ன சுப்பன? நீ குப்பனா வேணாலும் இரு, நீ நல்லா இருப்பியா? வருங்கால மாப்பிளைக்கு இந்த மாதிரி ஐடியாவை கொடுத்து கைய காலெல்லாம் இப்படி பண்ணி விட்டியாடா? எப்படி எப்படி வருங்கால மாப்பிளைய? நல்லா கேட்டுக்க, இந்த காதல் கல்யாணத்துக்கு நான் செத்தாலும் சம்மதிக்க மாட்டேன். நீ செத்ததுக்கு அப்புறம் சம்மதம் எங்களுக்கு இருக்கா தேவை? தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் அவளும் ஊசிய நூறு மாதிரி கோர்த்துக்கிட்டோம். இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சா உனக்கு கௌரவம், சம்மதிக்கல நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டே ஓடிடுவோம். என்னடா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓனருங்கிற திமிர்ல பேசுறிய? உன் காசை கொண்டு போய் குப்பையில போடு. எனக்கு கொள்கை தான் முக்கியம். உங்க காதல் கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்னடா பேமானி, வறண்டு போன கொள்கையை வச்சுட்டு கட்டி அழுகிற? காலம் பூரா கண்ணி கழியாம அவளை வச்சிருந்தா களவு போயிருவாடா. அதை பத்தி நீ பேசாத. பக்கத்து ஊர்ல
நூறு பசுமாட்டை வச்சுக்கிட்டு பால் பண்ண நடத்திக்கிட்டு இருக்கிற பசுபதிக்கு என் பொண்ணு கொடுக்கறதா முடிவு பண்ணி. நீ எல்லாம் ஒரு அப்பனா? பாப்பா அவ பாரு, பாலை கறந்து விக்கிறவரை கொண்டு போய் இவளை கட்டி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. அவ வாழ்க்கை வத்தி வறண்டு போயிருமாப்பா. எந்த அச்சனே? அச்சனா இவன் ரெண்டு வெச்சனா? அச்சனே, காதல் தெய்வீகமானது. அது வலி தாங்காது. அது உள்ளத்துல புது வேகத்தை ஏற்படுத்தும். உடம்பெல்லாம் புண்ணாயிடும். அது நெருக்கமான பந்தம். இருக்குமான பேண்டே கிடையே. அச்சனே, இயாளு காதலிக்கும் போதே எத்தனை தியாகம் பண்ணுது. கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை எத்தனை தியாகம் பண்ணும். வேணங்கி சோதிச்சு பாரு. சோதிச்சு பாக்க வேணும். சுங்கலாக்கு அதிகாரி அடியே. நீங்க என்ன புலம்பினாலும் சரி, என் முடிவு முடிவுதான். உங்க முடிவை நீங்க பறஞ்சு, எந்த முடிவை நான் காட்டும். என்னடா இது பறஞ்சுது, இது காட்டுது. ஒரு பாசு தெரிஞ்ச பொண்ணு நான் காதலிச்சிருக்க கூடாதா? ஒன்னும் போல பொல்ல படே கண்ணாடே. என்னம்மா இது? கேவலம் இவனை காதலிச்சதுக்காவா தற்கொலை பண்ணிக்க போற? இல்ல கொலை. கொலை? ஆமா. முந்தா நாள் முண்டக்கண்ணியம்மன் கோயில் ரெண்டு பேரும் சபதம் எடுத்துக்கிட்டோம். எங்க காதலுக்கு தடையா இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, அது பெத்தப்பனா இருந்தாலும் சரி, சித்தப்பனா இருந்தாலும் சரி, இந்த மூனை வச்சு மரட. பாடா பாடடே. நான் கண்டு மாடியா மாட்டிக்கா மாடியா ஒத்துக்க. நெக்ஸ்ட் பாய்சன் கொலை. கொலை ஒத்துக்க. என்ன ஒண்ணு பண்ணிட்டு ஒத்துக்க. ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். ஏப்பா என்ன இப்படி மிரட்டி உருட்டி? டேய் மிரட்டினா உருட்டனா? இல்ல கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டீங்களே, நான் இம்மா பெரிய பொண்ணு உனக்கு தரேனே. நீ கட்ட போறிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், அத பதிலுக்கு என் பேர்ல எழுதி வைக்க கூடாதா? என்னது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறனா? அது கிட்ட கூட என்னால போக முடியாது. என்ன சொல்ற நீ? பைசா இல்லாதவன் நானு? பொய்யா சொன்னேன். ஆமா மெய்யாலுமே பொய் தான் சொன்னேன். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க, நான் ஃபைவ் ஸ்டாருங்கிற ஒரே ஒரு பொய்ய சொல்லி உன் மகளை கட்டிக்கிட்டேன். அப்ப ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லையா? ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. இம்மா பெரிய பொண்ணை வளர்த்து கல்யாணத்தை கூட பாக்க கொடுத்து வைக்காம பாவ போட்டுன்னு போயிட்டான் பாவி.